ஏங்க, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகின்றார். இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க அதிமுக. ரோட் ஷோண்டும் பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்கை தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டார். டீ நேரில் அதுவும் பஜார், பிக் பஜார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பார்னு அவங்க தெரியும். நேற்று கூட ராஜ்நாத் சிங் வந்தார், அமித்ஷா நேற்று இங்கே அமித்ஷா வந்தார், அதுக்கு மேல ராஜ்நாத் சிங். அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார். நான் பக்கத்தில் தான் சந்த திரு அதுனா வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்துருந்தேன். அப்போ பாவம் போகிறாருங்க, கடையில் டீ குடிக்கிறவங்க கூட திரும்பி பார்க்கல. அவர் கையை கையாடி சைரன் போட்டு போகிறாரு. அதனால் இங்கே ஒன்றும் முடியாது. ஒன்று எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால் தான் தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்ல, அவங்கள விட்டு நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமாக கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மோடிஜியை காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க. யாத்துக்கள் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க. அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு தெரியாமல் உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதிமுக எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முதல் கோபத்தில் பேசியிருப்பார். சரி, நன்றி, வணக்கம். இதை போடுங்கப்பா, இதை போடுங்க, இதுதான் முக்கியமான செய்தி.